जय श्री राम श्री टीवी வணக்கம் கலியுகம் சார்வரி ஆண்டு புரட்டாசி மாதம் 14 நாள் செப்டம்பர் 30 இந்த நாளிலே 1910 ஆண்டிலே இதே நாள் செப்டம்பர் 30 1910 டாக்கா சதி வழக்கினுடைய விசாரணை துவங்கியது அப்படி என்ன இந்த விசேஷம் இந்த டாக்கா சதி வழக்கு என்று சொன்னால் புலின் சந்திரதாஸ் என்ற புரட்சி வீரர் டாக்கா அனுசீலன் சமிதி என்பதை ஆரம்பித்து புரட்சிகர இயக்கங்களில் ஈடுபட்டு வந்தார் அந்த காலகட்டத்திலே அலிப்பூர் சதி வழக்கு என்பது நம்முடைய அரவிந்த கோஷ் அவருடைய தம்பி பரீந்திர கோஷ் ஆகியோர் எல்லாம் அந்த வழக்கிலே ஈடுபடுத்தப்பட்டு விசாரணை நடந்தது அவர்களுக்கு சி ஆர் தாஸ் அவர்கள் வழக்கிலே வாதிட்டு வென்று அவர்களை விடுவிக்கின்றார் இப்படிப்பட்ட காலகட்டத்திலே தான் புரட்சி வீரர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆதரவு கிடைக்காமல் பொதுமக்கள் ஆதரவு கிடைக்காமல் இயக்கத்தை நடத்துவதற்கு பணம் நன்கொடை பெறுவது சமமிருக்கு காரணத்தினாலே பெரும் பணக்காரர்களை கொள்ளையடிப்பது என்று முடிவு செய்து இந்த புலின் சந்திரதாஸ் என்பவர்கள் பணக்காரர்களில் இரவிலே சென்று அவள் வீட்டை உடைத்து கொள்ளையடிப்பது என்று வருகின்றார்கள் அப்படித்தான் டாக்காவிலே ஒரு பெரும் பணக்காரர் வீட்டுக்கு சுற்றி நின்று கொள்ளையடித்து வெளியே வருகின்ற பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் யாரோ கொள்ளைக்காரர் வந்து விட்டார்கள் என்று இவர் தாக்க வருகின்ற பொழுது வந்தே மாதரம் என்று கோஷம் எழுப்ப ஊர் மக்கள் எல்லாம் ஓஹோ இவர்கள் புரட்சி வீரர்கள் நம்மார்கள் என்று சொல்லி அதில் பாதி பேர் திருப்பி போயிடுவார்கள் ஆனால் எஞ்சிய சில பேர் விரட்டுவார்கள் அவர்கள் தப்பிக்க இவர்கள் அங்கிருந்து ஓடுவார்கள் இப்படி பல இடங்களிலே இவர்கள் கொள்ளையடிக்கின்ற பொழுது ஆதரவு ஒரு பக்கம் இருக்கும் எதிர்ப்பும் இருக்கும் இப்படியே இருக்கின்ற பொழுது இது போலீஸ்க்கு தகவல் வர 2 ஆண்டுகளுக்கு போலீஸ் யார் செய்கிறார்கள் தொடாவி தொடாவி பின்னாளிலே இந்த நாள் செப்டம்பர் 30 அன்று புலின் சந்திரதாஸ் அவருடைய சகாக்கள் 30 பேர் என அடையாளம் கண்டு இவர்களை கைது செய்து விசாரணை துவங்கியது பின்னர் புலின் சந்திரதாஸ் அவர்களுக்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை வேறு சிலருக்கு 5 ஆண்டுகளும் மற்றவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட பிரபலமான டாக்கா சதி வழக்கு துவங்கிய தினம் இன்று குறைஞ்சபட்சம் 20 நொடிகளாவது சோப்பு போட்டு கைகளை கழுவுறத உறுதி செய்யுங்க நீங்க முழுமையான வைரஸ் நாசினியை பயன்படுத்துறத உறுதி செய்யுங்க அது சோப்பு